Hi friends, welcome to Yogita's Kitchen. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூணு வகையான பொடி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்துடலாம். கருவேப்பிலை பொடி, சாம்பார் பொடி, பருப்பு பொடி. முதல்ல நம்ம கருவேப்பிலை பொடியோட இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். ஒரு கப் கருவேப்பிலை, 4 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 8-10 வரமிளகாய். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாயில் வந்து நம்ம வச்சுருக்க உளுத்தம் பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து மிதமான சூட்டில் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அது கூட வந்து நம்ம கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த பொன்னிறமாக வர வரைக்கும் அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது வந்து மிளகையும் ஆட் பண்ணிக்கலாம். மிளகையும் ஆட் பண்ணி அந்த சவுண்டு வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ஃபியூ மினிட்ஸ் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு தட்டில் வந்து நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே கடாயில் மிதமான சூட்டில் நம்ம இப்போது கருவேப்பிலையை வந்து ஆட் பண்ணலாம். கருவேப்பிலையை ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதோட வாட்டர் கண்டென்ட் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த கருவேப்பிலை பொடி வந்து நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் நிறைய பேர் வீட்டில் வந்து கருவேப்பிலையெல்லாம் இப்போ சாம்பார்லேயோ சட்னிலேயோ கருவேப்பிலையெல்லாம் போட்டு தான் நீங்கள் வந்து தனியாக ஒதுக்கி வச்சுருவீங்க. நானும் அப்படி தான் இருந்தேன். ஆனால் எங்கள் அம்மா வந்து ஒரு நாள் இந்த கருவேப்பிலை பொடியை வந்து செஞ்சு கொடுத்தாங்க. அதை வந்து நான் இட்லியோடையும் சாப்பாடோடையும் நான் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன். அவ்வளோ நல்லா இருந்தது. அப்போ தான் எனக்கு அந்த கருவேப்பிலையோட அருமையே புரிஞ்சுது. இந்த கருவேப்பிலையில் வந்து அயன் கண்டென்ட் நிறையா இருக்கிறதுனால உங்களுக்கு முடி வளர்ச்சியும் கண்ணு நல்லா தெரியதும் அவ்வளோ அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து இதை நல்லா வறுத்துட்டே இருந்தேன். இப்போ பார்த்தீங்களா, அந்த கிறிஸ்பினஸ் வந்திருக்கு, வாட்டர் கண்டென்ட்லாம் நல்லா போயிருக்கு. நல்லா வறுத்துட்டே இருந்தேன். இந்த ரெசிபியை வந்து கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நல்லா அந்த கருவேப்பிலை வந்து நல்லா வறுபட்டுச்சு. இப்போ வந்து நம்ம கருவேப்பிலையை கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் தட்டில். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து வறுத்து எடுத்த பொருளெல்லாம் நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து சால்ட் ஆட் பண்ணுறேன். சால்ட் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து 1 டீஸ்பூன் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் இப்போ கிரைண்ட் பண்ணி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட சுவையான கருவேப்பிலை பொடி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்திடுங்க.